அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவலுக்காக உங்கள் நிதிஷ் பப்ளிஷர் வடிவேலு சார். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிறேன்னா, கம்பேர் பண்றது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் கம்பேரிசன். ஒருத்தரை மற்றவங்களோட ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி ஏற்றியோ இல்லை இறக்கியோ பேசுற வழக்கம் வாடிக்கையா இருக்கு. ஸோ இது முக்கியமா பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை எப்போவுமே கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, அவனை மாதிரி படிக்கல. அதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸ், அவன் வேலைக்கு போறான், அவன் செட்டில் ஆயிட்டான், நீ வேலைக்கு போனியா, செட்டில் ஆனியா, இப்படி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களோட ஒப்பிட்டு அவனை மாதிரி நீ இல்லையே, அவனை மாதிரி நீ படிக்கலையே அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க, அவனை மாதிரி இருக்கிறதுக்கு இவன் எதுக்கு? மற்றவர்கள் போல இருப்பதற்கு இந்த பிறப்பு நான் எதுக்கு? இப்போ நானா தான் இருக்கணும், நான் ஏன் என் அண்ணனை மாதிரி இருக்கணும், என் தம்பி மாதிரி நான் ஏன் இருக்கணும்? நான் கடவுள் என்ன படைச்சிருக்காரு, ஸோ நானா தானே இருக்கணும், நான் எதுக்கு மற்றவங்களை மாதிரி மாறணும்? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ ஒரு தென்னை மரம் இருக்கு, தென்னை மரம் என்ன தரும்? இளநீர் கொடுக்கும். மாமரம் என்ன கொடுக்கும்? மாம்பழம் கொடுக்கும். இப்போ மாமரத்துக்கிட்ட போயிட்டு நீ இளநீர் கொடு, அங்க பாரு அந்த தென்னை மரம் எவ்வளவு இளநீர் கொடுக்குது, நீ இளநீர் கொடுன்னு கேப்போமா? அதே தென்னை மரத்துக்கிட்ட போயிட்டு நீ அந்த மாமரத்தை மாதிரி நிறைய மாம்பழம் கொடு, மாம்பழத்தை நிறைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேப்போமா? அது அதுக்கு தனித்தனி இதுவும் இருக்குங்க இல்லையா? இதை விடுங்க, சிம்பிளான இதுவே சொல்றேன் பாருங்க. நடிகர் திலகம், சிவாஜி மாதிரி வேற ஒரு நடிகர் இல்லை, அவரோட யாரையும் ஒப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றோம். சூப்பர் ஸ்டார், அது ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான், அவருக்கு ஈடா யாரும் வர முடியாது, அவரோட யாரையும் ஒப்பிட முடியாது. கர்ம வீரர் காமராசர், அவரு தான் என் முதல்வர், அவரோட யாருமே ஒப்பிடவே கூடாது. இப்படி மேடைக்கு மேடை வெளியில பொதுவான யாருன்னே தெரியாத மற்றவங்களெல்லாம் வந்து ஒப்பிட மாட்டேன், அவங்க எல்லாம் தனித்தன்மை வாய்ந்தவங்க, யுனிக், அவங்கள நான் யாரோடையும் ஒப்பிட மாட்டேன்னு சொல்ற நம்ம, நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களை மட்டும் ஏங்க மற்றவங்களோட ஒப்பிடுறோம்? எதுக்கு மற்றவங்களோட ஒப்பிட்டு அவனை மாதிரி படிக்கல, அவனை மாதிரி சம்பாதிக்கல, அவனை மாதிரி இது வேலைக்கு போல, அவனை மாதிரி வந்து கேரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்குங்க சொல்றோம்? அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தனித்திறமை இருக்குங்க, அந்த தனித்திறமை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் புக்ஸ் எல்லாம் எழுதுறேன்னு சொன்னா, இது என்னுடைய தனி டேலண்டா கடவுள் எனக்கு கொடுத்ததுன்னு நான் நினைச்சிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை விட அதிகமான அறிவும் ஆற்றலும் மிக்க நிறைய ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறாங்க, நிறைய டேலண்டட் படிச்சவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ எழுதுறதுன்றது எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு, அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து அடுத்தவங்கள மாதிரி, அடுத்தவங்க இப்போ ஒருத்தர் வந்து யூடியூப்ல இல்ல வந்து ஒரு கம்பெனில வந்து ஒரு பிசினஸ் தொடங்கி ஒரு பெரிய லெவல்ல இருக்காருன்னு நான் என் தனித்தன்மை விட்டுட்டு அவரை கம்பேர் பண்ணி அந்த தொழில போனா என்னால சிறப்பா செய்ய முடியாது. எனக்கு எது வருதோ, எனக்கு எது பிடிக்குதோ, என்னால எது பண்ண முடியுதோ அதை தாங்க பண்ணணும். ஸோ டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன், உங்களை நீங்க மற்றவங்களோட ஒப்பிட்டுக்காதீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் யாரோடையும் ஒப்பிடாதீங்க. இங்க எல்லாருக்குமே தனித்தனி டேலண்ட் இருக்கு, அது என்னன்றது கடவுள் சமயம் பார்த்து வெளிப்படுத்துவாரு, அதை கெட்டியா புடிச்சிட்டு நீங்க முன்னேறிட்டு போயிட்டே இருங்க. ஸோ எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சின்ன விஷயத்த கூட டோன்ட் கம்பேர் வித் எனி ஒன், யாரோடையும் நம்மளையும் இல்லை மற்றவங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேணாம். நம்ம தனியா இருப்போங்க, தனியா கிங்கா, சிங்கம், காட்டுக்கு ஒரு சிங்கம் தானே, நமக்கு நம்ம தாங்க சிங்கம், நம்ம தாங்க ராஜா, அப்படி கெத்தா இருப்போம், சரிங்களா?